உலகெங்கும் வாழும் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நெஞ்சு பொறுக்குதலையின் 100வது நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பது மகிழ்ச்சி. கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கின்றேன். 2 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கின்ற பொழுது முதல் நிகழ்ச்சியில் என்ன பெரிதாக இவர்கள் பேசிவிடப் போகிறார்கள் என்று நினைத்தார்கள். 10வது நிகழ்ச்சியில் ஏதோ பேசுகிறார்கள் என்று சொன்னார்கள். 50வது நிகழ்ச்சி நடக்கின்ற பொழுது நமது பிரச்சனையை பேசுகிறார்கள், நமக்காக பேசுகிறார்கள் என்று சொன்னார்கள். இப்பொழுது 75வது நிகழ்ச்சி வருகின்ற பொழுது எங்களுடைய பிரச்சனையை எப்பொழுது நீங்கள் பேசப் போகிறீர்கள் என்று கேள்வி கேட்கின்றார்கள். தமிழர்களுடைய பிரச்சனைகளையும் சமூக பிரச்சனைகளையும் அலசி ஆராயக்கூடிய நிகழ்ச்சியாக இந்த நெஞ்சு பொறுக்குதலே என்கின்ற நிகழ்ச்சி இருக்கிறது. இந்த தலைப்பே எப்படி வந்தது? பாரதியினுடைய அழகான தலைப்பு. பல தலைப்புகளை முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களிடம் கொடுத்தோம். அவர் இந்த தலைப்பை தான் தேர்வு செய்தார். ஆகவே 100 என்பது வெறும் எண்ணாக தெரியவில்லை, 100 என்பது வெறும் 100 அல்ல, தலைவர் கொடுத்ததால் அது தமிழகத்தினுடைய வரலாறு என்றே சொல்கிறேன். அவர் சொல்லுகின்ற போதே, நடுநிலைமையோடு அரசியல் சாயம் இல்லாமல் பொதுமக்களுக்கு சமூக நோக்கத்தோடு அவர்களுடைய பிரச்சனையை நீங்கள் அணுக வேண்டும் என்பதுதான் அவர் கொடுத்த முதல் வார்த்தை. ஆகவே அந்த முதலை போட்டு தான் இந்த நிகழ்ச்சி இன்று 100வது நிகழ்ச்சியாக வந்திருக்கிறது. கலைஞர் எதை தொட்டாலுமே அது சதம் அடிக்கும் என்பது நமக்கு எல்லோருக்குமே தெரியும். இந்த நிகழ்ச்சியை அவர் வைக்கின்ற போது அவருடைய புத்தகத்திலே படித்தேன். நெஞ்சு பொறுக்குதிலேயே நிலை கட்ட மனிதரை நினைத்து விட்டால் என்று பாரதி பாடினார். நெஞ்சு இருந்தால்தானே இவர்களெல்லாம் நிலைகட்ட மனிதர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக அந்த வரிகளை அவர் சொன்னார். ஆகவே இந்த தலைப்பு பாரதிக்கு இருந்த அதே கோபம், இந்த சமூகத்தினுடைய பிரச்சனைகளை வெளிக்கொணர வேண்டும் என்பதை முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் வாயிலாக இந்த நிகழ்ச்சியில் நாம் பார்க்கின்றோம். ஆகவே ஒவ்வொரு நிகழ்ச்சியும் சமூக பிரச்சனைகளை அலசுகின்ற நிகழ்ச்சியாகவே இதுவரை நாம் எடுத்து வந்தோம். ஆனால் இதற்கு முத்தாய்ப்பு வைப்பது போல இந்த நிகழ்ச்சி அவருக்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நடத்துகிறோம். முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய தமிழின் இனிமை அதிகம் வெளிப்படுவது பேச்சிலா அல்லது கவிதையிலா என்று அவருக்காகவே ஒரு தலைப்பை நாங்கள் வைக்கின்றோம் என்று சொன்னால், முத்தமிழினுடைய முகவரி அவர், தமிழ் தன் முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடி அவர், அவர் பேனாவும் நாவும் எப்பொழுதுமே தமிழுக்காகவும் ஆயுதமாகவும் கேடயமாகவே இருக்கிறது. ஆகவே அத்தகைய அறிஞருக்கு சிறப்பு செய்கின்ற வகையில் தான் நாம் இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறோம். இந்த நிகழ்ச்சியில் சில பேருக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கின்றேன். இந்த நிகழ்ச்சியினுடைய தலைப்பை தமிழறிஞர் அவரிடம் கொடுத்த பிறகு, இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் ஒரு தவழுகின்ற குழந்தையாகத்தான் இருந்தோம், எங்களை நடக்க வைத்து அழகு பார்த்த இயக்குனர் அமிர்தம் அவர்களுக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போன்று எங்களுக்கு முழு கருத்து சுதந்திரம் தந்த இதனுடைய துணைத்தலைவர் திரு ஹுமாயூன் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் எங்களுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு விதையாய் முதுகெலும்பாய் இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியினுடைய இயக்குனர் தம்பிதுரை அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகளையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய கூட்டம் இருக்கிறது. கண்ணுக்கு தெரியாத வேர்களாய் இந்த விழுதை அவர்கள் தாங்கி பிடித்து கொண்டிருக்கின்றார்கள். கிருஷ்ணகுமாரனுடைய தலைமையிலே ஒரு மிகப்பெரிய குழு இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஆகவே அவர்களுக்கும் கலைஞர் தொலைக்காட்சியினுடைய ஒவ்வொரு ஊழியர்களுக்கும், குறிப்பாக தொழில்நுட்ப கலைஞர்களுங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆகவே இந்த தமிழை பற்றி பேசுவதற்கு யாரெல்லாம் அழைக்கலாம் என்று நாங்கள் நினைத்தபோது எங்களுக்கு வந்தவர்கள் தான் இந்த சிறப்பு விருந்தினர்கள் என்று சொன்னால், தமிழகத்தினுடைய பட்டி தொட்டியெல்லாம் தமிழுக்காக குரல் கொடுத்தவர்களைத்தான் இந்த நிகழ்ச்சிக்கு அழைத்து தலைவர் கலைஞருக்கு சிறப்பு செய்ய வேண்டும் என்பதற்காக தான் நாங்கள் அழைத்து வந்தோம். 100வது நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்களை நான் உங்களுக்கு அறிமுகம் செய்து வைப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள், பல விருதுகளை பெற்று நான் வருகின்ற போது வெகுமானமாக உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டால் இந்த ரகுமானைத்தான் நான் கேட்பேன் என்று சொன்னார். அந்த வகையிலே தன்னுடைய எழுத்துக்களால் கவிதைகளால் தமிழ் உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய கவிக்கு அப்துல் ரஹ்மான் நம்முடைய நிகழ்ச்சிக்கு வந்திருப்பது நமக்கு மிகுந்த மகிழ்ச்சியாகும். தமிழை 2 ஒலிகள் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம். 1 முரசொலி மூலமாக, இன்னொன்று ஐயா சிலம்பொலி மூலமாக. இளைய சமுதாயத்திற்கு எழுச்சி மிகுந்த பேச்சாளராக பல தமிழ் கவிஞர்களும் தமிழ் பேச்சாளர்களும் வளர்வதற்கு வழிவகுத்து எண்ணற்ற நூல்கள், ஒரு ஆய்வகம், ஒரு நடமாடும் நூலகம் போன்று இருக்கக்கூடிய ஐயா அவர்கள் நம்முடைய நிகழ்ச்சிக்கு வந்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சியை நாம் அவரை வரவேற்போம். கருப்பு சட்டைக்குள் எப்போதும் சிவப்பு சிந்தனைகளோடு இருக்கக்கூடிய சுபவி அவர்கள், தமிழருக்கு தமிழுக்கு என்ற பிரச்சனை வருகின்ற போது முதல் குரலாக அவரது குரல் ஒலிக்கும். பெண் கவிஞர்கள் தமிழகத்தில் மிகவும் குறைவாக இருக்கின்றார்கள், ஆனாலும் குறைவாக இருந்தால் மிக நிறைவாக இருக்கிறார் என்பதற்கு கவிஞர் சல்மா அவர்களே சாட்சி.
ஒரே ஒரு கவிதை, எளிதாக இருக்கிறது தெரியும் என்பதை விட தெரியாமல் இருப்பதாக காட்டிக்கொள்வதாக. ரொம்ப அருமையான கவிதை அது. அதை இன்றைக்கு பெண்கள் எல்லாம் தெரிந்தவர்களாக இருக்கிறார்கள், ஆனால் தெரியாதுன்னு காட்டிக்கொள்வது மிக எளிதாக இருக்கிறது. சொல்வார்கள் வரலாற்றை கூட ஹிஸ் ஸ்டோரி என்று சொல்வார்கள், ஆனால் அது ஹர் ஸ்டோரி என்று மாற்றக்கூடிய ஒரு பெண் கவிஞர் அவர்கள், தமிழகத்தினுடைய மிக முக்கியமான கவிஞர் அவர்கள் சல்மா அவர்கள் நம்முடைய நிகழ்ச்சிக்கு வந்திருக்கின்றார். நிகழ்ச்சியை நாம் ஆரம்பிப்பதற்கு முன்பாக முத்தமிழ் அறிஞருக்கு சிறப்பு செய்யும் வகையில் அவர் இதுவரை செய்த சாதனைகளை பற்றியும் அவர் தமிழுக்காக ஆற்றிய பணிகளை பற்றியும் ஒரு ஆவணப்படம் இருக்கிறது. அந்த ஆவணப்படத்தை பார்த்துவிட்டு நாம் விவாதத்தை தொடரலாம். கலைஞர் மொழிநுட்பத்தால் சென்ற தலைமுறையை வென்று தொழில்நுட்பத்தால் இன்றைய தலைமுறையை வசீகரித்துக் கொண்டிருக்கும் மந்திர சொல், இன்றும் இளைஞனாய் இணையத்தில் வலைவீசி கணினி ஒளி பேசி உலகத் தமிழ் உறவுகளுக்காக உழைக்கின்ற ஒப்பற்ற தலைவர். பல ஆண்டுகளுக்கு முன்பு கணினியை அவரிடத்தில் அறிமுகப்படுத்தி இது எல்லாம் செய்யும் என்று சொன்னவர்களை பார்த்து தமக்கே உரிய பாணியில் புன்னகைத்து இது தானே கவிதை எழுதுமா என்று கேட்டு அறிமுகப்படுத்தியவர்களை அசடு வழிய வைத்த நடமாடும் 92 வயது கவிதை அவர். இது கலைஞர் யுகம். பெரியார் யுகத்தை பேரறிஞர் வழி நின்று தன்வயப்படுத்தி மொழிக்களத்துக்கு முன்வந்து தமிழின் இனிமையை தனதாக்கி அதை தமிழருக்கு பேச்சு விருந்தாக்கி பகிர்ந்த போதும் சரி, செம்மொழி சிறப்பை தன்மொழிக்கு பெற்றுத்தந்து பிரம்மாண்ட வெற்றி பெற்ற போதும் சரி, அவரது பேச்சும் கவிதையும் தமிழின் இனிமை என்ற மையப்புள்ளியை விட்டு விலகாமல் கைகட்டி நின்று மொழி சேவகம் புரிந்து வருவதை தமிழனாய் பிறந்த யாரும் மறுக்க முடியாது. சேர இளவல் செந்தமிழ் வித்தகர் இளங்கோவடிகள் இயற்றிய சிலப்பதிகாரம் இருக்கும் வரையில் பூம்புகாரின் புகழும் மதுரையின் மாண்பும் வஞ்சியின் வீரமும் பொதுவாக தமிழகத்தின் செழிப்பும் சிறப்பும் தாழாது தாழாது தாழாது. தனது அரசியல் மேடைகளில் என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்பே என்று அடித்தொண்டையில் சங்கநாதம் என முழங்கி தொண்டர்களை அழைத்து தனது அனல் பறக்கும் அரசியல் மேடை பேச்சால் அனைத்து தரப்பு மக்களையும் கவர்ந்ததை சொல்வதா? தனது இலக்கிய வாழ்வில் கவியரங்கம் அதிர கவிஞர்கள் புடைசூழ கவிதை ராஜ்யம் நடத்தியதை சொல்வதா? இவை இரண்டில் தமிழ் இனிமை எதில் அதிகம் என்று யாரால் கூற முடியும்? என் உயிரினும் மேலாத அன்பு உடன்பிறப்புகளே, வணக்கம். அவர் தீட்டிய கவிதை ஓவியங்களின் தலைப்பே ஓர் கவிதை அல்லவா? எடுத்துக்காட்டாக குக்கு என்றது கோழி, தேனாக சொட்டும் தேளாக கொட்டும், உலைக்களத்து இரும்பும் ஒரு துளி நீரும், தலைகேட்டான் தம்பி, விரைவில் நாள் குறிக்கப்படும், இப்படி தான் எழுதிய ஒவ்வொரு கவிதையிலும் எதுகை மோனை, பளிச்சென்ற உவமை, பலரச வர்ணனை, பகுத்தறிவு சிந்தனை, சவுக்கடி சாடல்கள், சமூக முன்னேற்றம் என்று தமிழின் இனிமையோடு தமிழின் பெருமை கலந்து தமிழ்தாய்க்கு அணி செய்யும் அற்புத கவிஞர் அல்லவா கலைஞர்? அண்ணாவுக்கு அவர் எழுதிய இரங்கல் கவிதையை இந்நாள் வரை மறக்க முடியுமா? மேடை பேச்சுகளில் வாழ்வீச்சாய் வந்துவிடும் உரைவீச்சில் கதறி ஓடும் எதிரிகளுக்கு புரட்சிகர சிந்தனையாளராய் பொதுவுடைமைவாதியாய் மொழிப்போர் வீரனாய் வடிவெடுத்தவர் அவர். இந்த சமூகத்தை சிதைத்தறிந்து ஆரவாரமிடும் சில அரசியல் கட்சிகளின் தலைவிதியை தனது சாதுரியமான சிலடை பேச்சுக்களால் நாவன்மையால் மாற்றிக்காட்ட அவரால் மட்டுமே முடியும். அவர் கவிதையில் இழையோடும் மென் தமிழ் இனிமை மேய்ச்சல் நிலம் தேடும் மந்தையாய் வந்து குவித்தது கவிஞர்களை. அவர் பேச்சில் தெரிக்கும் பொறி நெருப்பு விரட்டி அடித்தது வீணர்கள் கும்பலை. இப்படி பேச்சு கவிதை எனும் இரு பெரும் புறவிகளில் மொழித்தேர் பூட்டி வெற்றி சூறாவளியாய் பவனி வருபவர்தான் நம் காவிய கலைஞர். தமிழ்தாயின் மடியேறி அமர்ந்து செல்ல பிள்ளையாய் தாய்க்கு இனிமை சேர்க்கும் சேயாயிருந்து பெருமை சேர்ப்பவர்தான் நம் முத்தமிழ் அறிஞர். தமிழகராதியில் கலைஞர் என்றால் வியப்பு, வெற்றி, அறிவு, ஆற்றல், ஆண்மை,
கருணை என்று பொருள் என்பதை ஒவ்வொரு நொடியும் நம்மை உணரச் செய்யும் ஈடு இணையற்ற உலகத் தலைவரை வாழ்த்தி வணங்குவோம். அவரது பேச்சில் தமிழ் இனிமை அதிகம் வெளிப்படுகிறதா, அல்லது கவிதையில் எழுத்தில் அவருடைய இனிமை அதிகம் வெளிப்படுகிறதா, சொல்லுங்கய்யா. தலைவர் கலைஞருடைய பேச்சாற்றல் என்பது திராவிட இனத்தில் எழுச்சியும் தமிழ் இனத்தின் வளர்ச்சியும் உருவாக்கியது. 8ஆம் வகுப்பு படிக்கின்ற பொழுது பள்ளியில் முதல் ஒரு துவக்கிய பேச்சு நட்பு என்கிற தலைப்பில், நட்பு என்ற தலைப்பில் தலைவர் கலைஞர் ஆற்றிய உரை அன்றே எல்லோரையும் பாராட்ட வைத்தது. என்றைக்கு நட்பு என்ற தலைப்பிலே தலைவர் கலைஞர்கள் பேசினார்களோ, இன்று அளவும் அந்த நட்பை விட்டு விலகாமல் தன்னோடு கூட்டணி வைக்கின்ற காலத்தில் இருக்கின்ற அரசியல் தலைவர்கள் தன்னை விட்டு வெளியே செல்கின்ற பொழுது தன்னை விமர்சித்தாலும், இன்னும் சொல்ல போனால் மனம் கோணுகிற அளவுக்கு இவர்கள் தவறான வார்த்தைகளை பயன்படுத்தி தலைவரை விமர்சித்தாலும் கூட, தலைவர் பதில் சொல்லுகிற பொழுது அவர்கள் காயம்பதும் படாமல் நியாயங்களை புரிந்து கொண்டு தன் மனசாட்சிக்கே பதில் தெரிந்திருந்துகின்ற வகையில் தலைவருடைய உரை இருக்க முடிய யாரையும் காயப்படுத்த மாட்டார். கவிதையை பற்றி சொல்லுங்கள். வடமொழி பேசும் குலத்தில் பிறந்தவன் நான், ஐயர் சீர்காழி ஐயர் நான். இப்பொழுது இங்கே தமிழ் மொழி பேசுகிறேன். காரணம், பகவத்கீதையை படிக்கவில்லை, திருக்குறளை படித்தேன். கலைஞருடைய கவிதையில் கவிதை நயத்தில் தொடர்ந்து படித்தால் வாழ்க்கையில் வெற்றி உங்களுக்கு மரசமாகும், பண்பாடு உங்களுக்கு கவசமாகும், அறிவு உங்களுக்கு படைக்கலனாகும், அறநெறி உங்களுக்கு வழித்துணையாகும். ஊக்கமுடன் செல்ல கலைஞரின் கவிதைகளை படியுங்கள். உறுதியுடன் பணிபுரிய கவல் கவிஞரின் கவிதைகளை படியுங்கள். பாசமிகு வெற்றியினை ஈட்ட நான் பாட்டு முறை தாயகம் வாழ வேண்டுமானால் கலைஞரின் கவிதை நடையே வெற்றி தரும், வெற்றி தரும். முத்தமிழறிஞர் கலைஞர் அவருடைய எழுத்தாற்றல் என்பது தமிழ் சமுதாயத்துடைய வரலாற்றை உலகத்திற்கே பறைசாற்றக்கூடிய ஒப்பற்ற ஒரு பதிவாகும். கலைஞர் அவருடைய படைப்பு இன்று மட்டுமல்ல, நாளையும் நின்று நிலைக்கக்கூடிய ஆற்றல் வாய்ந்தது. கலைஞர் அவர்கள் நீண்ட காவியத்தை எழுதினாலும் சரி, சிறு 2 வரிகள் எழுதினாலும் சரி, நீ நான் என்றால் உதடுகள் ஒட்டா, நாம் என்றால்தான் உதடுகள் கூட ஒட்டும் என்று 2 வரிகளில் தமிழின் மேன்மையை மட்டுமல்ல தமிழின் வலிமையை உலகிற்கு பறைசாற்றியவர். விவேகம் என்னும் வெள்ளி முளைத்து சாதி மத பித்து எனும் சனி தொலைந்தால்தான் சமத்துவம் என்னும் ஞாயிறு பிறக்கும் என்று தமிழ் சமுதாயத்திற்கு தமிழ் வழியாக சொல்லி காட்டியவர் நம் கலைஞர். நாட்டின் நதிகளை பாட்டில் வடித்ததோடு மட்டுமல்லாமல் அது குறும் காதல் காவியமாக்கி இன்றும் தமிழுக்கு பெருமை சேர்த்துக்கூடியவர். நன்றி. கலைஞர் ஐயாவுடைய பேச்சு ஆற்றலை கேட்டு, பேச்சினை கேட்டு வளர்ந்தவர்கள் நாங்கள். கலைஞர் ஐயா அவருடைய படம் என்றால் எழுத்து போடுவதற்கு முன்னால் நாங்கள் சினிமாவிற்கு செல்வோம். மறக்க முடியுமா என்ற அந்த வார்த்தையை கேட்க வேண்டும். உங்களுடைய மூ கர்நாடக பேசுகிறேன் என்று சொல்லுவார், அந்த வார்த்தையை கேட்க வேண்டும். திரைப்படங்களுக்கு முன்னால் அவருடைய பேச்சு வரும். அந்த பேச்சை கேட்பதற்காகவே தமிழகத்தில் உள்ள அத்தனை மக்களும் சென்று திரைப்படம் பார்த்திருக்கிறார்கள் என்றால், அது தலைவர் அவர்களுடைய பேச்சினை கேட்பதற்காக அவர் அன்று நாங்கள் சென்று பார்த்தது. அவருக்கென்று ஒரு தனி பாணியை ஏற்படுத்தினார். அந்த பாணியின் அனைவராலும் பின்பற்றப்படுகிறது. அதுதான் தன்னுடைய குரல் வளையினுடைய அருமை. அந்த குரலுக்கு ஒரு ஒரு மந்திர சக்தி இருக்கிறது. சரி, அந்த வலிமையின் அடிப்படையில் பேச்சாளர்களானவர்கள் தான் நாங்கள் எல்லோரும். இளைய தலைவரையே எழுவாய் செயப்பாட்டு பொருள், பயனில்லையேல் விழுவாய், அறிவில் மூத்தோரை தொழுவாய், அரிய பயன்காண அயராது உழைப்பா. இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைய தலைமுறை கூட அவருடைய இந்த குரலை வந்து அவங்க ப்ராக்டிஸ் பண்ணி சொல்லக்கூடிய அளவுக்கு, இந்த கல்லூரிகள் பேச்சு போட்டிகளை பார்க்கும்போது இந்த மிமிக்ரின்னு வரும்போதே முத்தமிழ் அறிஞர் அவருடைய குரலை சொல்லி பரிசு வாங்கக்கூடிய விஷயங்கள் நிறைய பேர் நம்ம பார்த்துருக்கோம். புரட்சிக்கு விதையிட்ட அந்த வரிகள் என்ன? நிறைய மேடைகளிலே பாடும்போது துண்டிச்சிட்டு வரும்போது இந்த பாடலை பாடுங்கள் சொல்லி, அது எந்த வரின்னு கேட்டிங்கன்னா, காகித ஓடம் கடலலை மீது போவது போலே மூவரும் போவோம், ஆழ்கடலின்றி ஆழ்ந்திடும் போடும் அதுபோல் ஒன்றாய் மூழ்குதல் நன்றா. காகித ஓடும் கடலலை மீது போவது போலே மூவரும் போவோம் என்ற அந்த வரிகளை இன்னைக்கும் நிகழ்ச்சி நடத்தும் போது அந்த பாடலை இன்றைக்கும் கேட்குறாங்க. அந்த வரிகளிலே முழுகினவள் ஐயா அவர்கள் ஒவ்வொரு மேடையிலும்
என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்பே என்று உதடு உரச அவர் சொல்லும் பொழுது தவமாய் தவமிருந்து பெற்ற குழந்தையை தன் தாய் எப்படி உச்சி முகர்ந்து மகிழ்கின்றாளோ அதே மகிழ்ச்சியை ஒவ்வொரு தமிழனும் அடைவான் என்பதில் ஆச்சரியமில்லை, வியப்பில்லை. அதுதான் உண்மை. மாப்போசி அவர்களுடைய ஒரு ஆண்டு விழாவில் கலைஞர் அவர்கள் அழைக்கப்பட்டு, அவர் மாப்போசி அவர்கள் கலைஞரை பார்த்தவுடன் கலைஞர் அவர்களுக்கு சோதனை வந்தால் எங்களிடம்தான் வருவார் என்று சொன்னார்களாம். அதற்கு உடனடியாக அவர், அந்த சோதனையில் உள்ள கொம்பை உடைக்கத்தான் நான் வந்திருக்கிறேன், அதாவது சோதனையில் கொம்பை முடித்தால் சாதனை அல்லவா என்று இவ்வாறு நிறைய. அதே போல் வாவுசி அவர்களது விழாவில் ஒரு முறை பேசும் பொழுது, வாவுசி ஒரு வழக்கறிஞர், ஆனால் வா என்பது வழக்கறிஞர், ஊ என்பது உரிமைக்காக போராடிய வழக்கறிஞர், சி என்பது உரிமைக்காக போராடி சிறைக்கு சென்ற வழக்கறிஞர் என்று அவரை பற்றி இந்த மாதிரி ஒரு ஒரு நிகழ்ச்சியிலும் அவருடைய உடனுக்குடன் பதிலளிக்கக்கூடிய ஒரு திறமை, அந்த பேச்சாற்றல் என்னை மிகவும் கவர்.